Hi friends, in the video we will talk about simplification topic la square roots and cube roots based sums. So, we already vandu simplification le vandu idu paathirpom. Adhaadu enna na bottommost rule based sums vandu nama paathirpom. So, nama already நம்ம ஸ்கெடியூல் படி டெஸ்ட் ஸ்கெடியூல் படி தான் பார்த்துட்டு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து எவ்ரி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ யூனிட் 8ல டெஸ்ட்டு 7 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். டெஸ்ட்டு 8 இப்போ ஆப்டிடியூட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே இது தான், சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ஓவரால் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பாட்மாஸ் ரூல், ஸ்கொயர்ஸ், கியூப், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் பேஸ்ட் சம்ஸ், அல்ஜிப்ரா பேஸ்ட் சம்ஸ், இந்த ஒரு 3 மெத்தட்ஸ் தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது. இதில் வந்து நம்ம செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கொயர்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ், ஸோ இந்த சம்ஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கொயர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இதையே வந்து ஆப்போசிட்டாக ஸ்கொயர் ரூட், இந்த ரூட் 4க்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து 2, இந்த 9க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 3. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். இந்த 2 ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடாக வந்தால் ஸ்கொயர் ரூட், இந்த இது வந்து இந்த சைடு வந்தால் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இதுதான் இதுக்கான பேசிக் கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ஸ் ஒரு 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்குமாவது தரவாக தெரியணும். அதே மாதிரி இப்போ கியூப் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ 2 க்யூப்னா 8, 3 க்யூப்னா 27. ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா இந்த க்யூப் இந்த சைடாக வரும்போது க்யூப் ரூட். ஸோ அதை எடுத்தால் 2 வரும். அதே மாதிரி இங்கே வந்து 27, இதை க்யூப் ரூட் எடுத்தால் 3 வரும். ஸோ இங்கே வந்து க்யூபாக இருக்கிறது இந்த சைடு வரும்போது க்யூப் ரூட்டாக மாறிடும். இதுதான் வந்து ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், க்யூப், க்யூப் ரூட். ஸோ இங்கே எப்படி 1லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி 1 க்யூப்லேருந்து 30 க்யூப் வரைக்குமா தெரிஞ்சிருந்தால் எக்ஸாமில் நீங்கள் போய் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. நார்மலாக இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரது. அதாவது மெத்தட் மீன்ஸ் நீங்கள் தரவு பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து இதுக்காக தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ நார்மலாக இதை தெரிஞ்சுக்கிறவங்க ஒரு சம் வந்து 20 செகண்ட்ஸில் போடுறாங்கன்னா, தெரிஞ்சுக்காதவங்க அங்கே போய் யோசித்து 60 செகண்ட், அதாவது 1 மினிட் to 2 மினிட் கிட்ட ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இன்னும் 2 சம் சால்வ் பண்ணலாம். இந்த விஷயத்துக்கு தான் மைண்டை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எங்கெங்கே தான் டஃப்பாக இருக்கோ அங்கே தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இதை வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து எதையாவது எழுதி ஒட்டி டெய்லியும் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் மூலம் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் வச்சுக்கணும். அதாவது ஆப்டிடியூட் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாமே எந்தெந்த விஷயம் தான் டெய்லி கொஞ்சமாவது பார்த்துட்டு இருக்கணும். இப்போ ஜியோகிராஃபினா ஓரளவுக்கு மேப் பார்க்கறது, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜியோகிராஃபியில் மேப்பு, அண்டு இப்போ பாலிட்டினா ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு கமிஷன் நேம், அந்த இப்போ டிஎன்பிஎஸ்சில் ஃபேக்சுவலாக கேட்கறனால ஃபினான்ஸ் கமிஷன், அதில் ஒரு 15 பேர் வந்திருக்காங்களா அவங்களோட நேம் ஒரு வாரம் ஃபுல்லாக. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர்ஸ், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒன்று படிச்சுட்டு அடுத்த வாரம் படிக்கும்போது போன வாரம் என்ன படிச்சுங்களோ ரிவைஸ் பண்ணுறது. ஆப்டிடியூட்னா இந்த மாதிரி டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ் இதெல்லாம் தரவு பண்ணணும். அண்ட் தென் இப்போ ஜார்ஃபில் மேப் மட்டும் இல்லாமல் நிறையா அந்த ஸ்டேட் லெவலில் எது தான் ரொம்ப ஃபேமஸ், ஸோ எக்ஸாம் பேஸ்டாக எல்லாமே நம்ம பண்ணணும். அதர் தென் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஹிஸ்ட்ரினு எடுத்தால் இப்போ ஐஎன்ஸில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் தான் நடந்திருக்கும், அண்டு ஃபேமஸான ஆத்தர்ஸ் அவங்களுடைய புக்ஸு, அதாவது லீடர்ஸோட புக்ஸு அந்த மாதிரி.
ஸோ இதை தான் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு டெய்லியும் எடுத்து எடுத்து பார்க்குறது மூலம் இந்த மாதிரி விஷயம்லாம் மற்றவங்க யோசிக்கிற இடத்துல நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போவீங்க, நல்லாவும் ஸ்கோர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், இதுக்கு வந்து ஃபார்முலா எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர்ஸ் கியூப்ஸை வந்து தரவு பண்ணிக்கிறது தான். ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் ரூட்டை எடுக்கணும். அதே இங்கே வந்து த்ரீனு இப்படி போட்டு த்ரீனு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கியூப் ரூட், இப்படி போட்டுருந்தாங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இங்கே வந்து எல்லாமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் தான் இதுக்கான அர்த்தம். இப்போ ரூட் நைனோட வேல்யூ 3. ஸோ 28 மைனஸ் 3 வந்து 25 வரும். 25 நார்மல் 25, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 164 ப்ளஸ் 25 வந்து 169. ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 ஸ்கொயர் 169. அதுக்கப்புறம் 302 மைனஸ் 13. ஸோ இதை பண்ணனா 302 மைனஸ் 13 வந்து எவ்வளோ வரும்னா, ஒரு நிமிஷம், 302 10 போயிடுச்சுன்னா 292, அண்ட் 3 போயிடுச்சுன்னா 289. ஸோ 289 ஸ்கொயர் ரூட் வந்து 17. அகெயின் 383 ப்ளஸ் 17 வந்து 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 20. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு ஒரு தடவை நான் இங்கே போட்டு காட்டிடுறேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எது கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் வரணும், ஃபஸ்ட்டில் இருந்ததுலேருந்து வரக்கூடாது. ஸோ இங்கே ரூட் 9ன்றதை நான் 3 மாற்றிட்டேன். ஸோ 28 மைனஸ் 3 25. ஸோ அது 5 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 மாறிடும். ஸோ 164 ப்ளஸ் 5 169, அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 மாறிடும். ஸோ அடுத்து 302 மைனஸ் 13 290, 289. ஸோ அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 17. ஸோ அகெயின் 383 ப்ளஸ் 17 400. ஸோ ரூட் 400 20. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் வரும். ஸோ இந்த இடத்துல இங்கே என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கேருந்தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதே சமயத்தில் அந்த சிம்பிள்ஸையும் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து எல்லாமே கியூப் ரூட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரூட் 1 இதோட வேல்யூ 1 தான், 4 இதோட வேல்யூ 2. இதே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் அவ்வளோ வராது. இப்போ வந்து இங்கே வந்து மைனஸ் 4 கொடுத்துருந்தாலும் இதோட வேல்யூ வந்து 2 தான். இதே கியூப் ரூட்டில் மைனஸ் 27 கியூப் ரூட் கொடுக்கும்போது மைனஸில் தான் வேல்யூ வரும். ஸோ ஸ்கொயர்ஸில் மேக்ஸிமம் மைனஸ் கொடுத்தா ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரும், ஆனால் கியூப் ரூட்டில் மைனஸ் கொடுத்தா மைனஸ் வரும். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டில் மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் கியூப் ரூட் எடுத்தாலும் மைனஸ் தரும். ஸோ மைனஸ் 1 கியூப் ரூட் வந்து சிம்பிளாக நீங்கள் பாருங்களேன், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இதோட வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸில் வரும், கியூப் ரூட்டாக ஆகும்போது மைனஸில் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த சம்லேருந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயமா இருக்கணும். ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் மைனஸ் 1. மைனஸ் 26 மைனஸ் 1 வந்து மைனஸ் 27. ஸோ அதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் மைனஸ் 3 வரும். அண்ட் அகெயின் மைனஸ் 61 மைனஸ் 3 வந்து மைனஸ் 64, அதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் மைனஸ் 4 வரும். அண்ட் அகெயின் மைனஸ் 21 மைனஸ் 4 வந்து மைனஸ் 125, அதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் மைனஸ் 5 வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து லாஸ்ட் சம் வரை தான். ஸோ நான் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். மைனஸ் 121 கியூப் ரூட் ப்ளஸ் மைனஸ் 61 கியூப் ரூட் ப்ளஸ் மைனஸ் 26 கியூப் ரூட் ப்ளஸ் மைனஸ் 1 கியூப் ரூட். ஸோ இதை எடுத்தால் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 26 மைனஸ் 1 கியூப் ரூட் எடுத்தால் மைனஸ் 27. ஸோ அகெயின் 3 வரும், மைனஸ் 3. ஸோ இங்கே வந்து மைனஸ் 60
1 இருக்கு சோ இதுக்கு இதுக்கு வந்து cube root சோ -64 சோ இது cube root எடுத்தா -4 சோ -21 -4 cube root இத எடுத்தா -125 வரும் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா -5 சோ இந்த இடத்துல நீங்க கத்துக்கிற விஷயம் இதுதான் ஸ்கொயர் ரூட்டில் மைனஸ் இருந்துச்சுனா ஆன்சர் ப்ளஸில் வரும் க்யூப் ரூட்டில் மைனஸ் இருந்துச்சுனா ஆன்சர் மைனஸில் வரும் நெக்ஸ்ட்டு சம் ஸோ இதில் வந்து டைரெக்டாக வந்து மற்ற சம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னே க்யூப் ரூட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது ரூட் 4 ரூட் 9 ரூட் 20 க்யூப் ரூட் 27 அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை ஸோ இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்சிஎம் தான் ஒவ்வொரு நம்பருக்கு எடுக்கணும் இப்போ 48 எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தால் 24 டூவால் பண்ணால் 12 அகெயின் டூவால் பண்ணால் 6 அகெயின் டூவால் பண்ணால் 3 ஸோ 48 இது வந்து ஆக்சுவலி எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2 × 3 வரும் 48 நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் இப்போ வந்து நமக்கு தெரியும் ரூட் 4ரோட வேல்யூ என்னென்னா 2 அகெயின் ரூட் 4ரோட வேல்யூ 2 ஆனால் 3 வந்து சிங்கிளாக நிற்கிறதுனால அதை ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ 4√3 இது ஒரு இதுக்கு நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் மற்றதெல்லாம் நான் டைரெக்டாக போடுறேன் நெக்ஸ்ட்டு 108 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க ஸோ 54 அகெயின் 2 எடுத்தால் 27 3 பண்ணணும் 9 3 பண்ண 9 3 ஸோ 2 இருக்குது 2 3 இருக்குது இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் இதே க்யூப் ரூட் தான் 3 இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இங்கே எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் 2 வேல்யூ எடுத்து ஸ்கொயர் ரூட்னாலே 2 தான் 2 வேல்யூ தான் இதே க்யூப் ரூட்னால் 3 வேல்யூ ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிறதுனால 2 3 இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ 2 2 இருக்கனால ஒரு 2 எடுத்துக்கலாம் 2 3 இருக்கனால ஒரு 3 எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது ஸோ ஆல்ரெடி 4√3 இருக்குது ஆல்ரெடி ஒரு 3 இருக்கனால 3 இங்கே வந்து ஒரு 6 வரும் இதில் ஒரு 2 இதில் ஒரு 3 எடுத்தால் 6 × 3 வந்து 18 இங்கே ஒரு 3 தனியாக இருக்கனால √3 போட்டாச்சு நெக்ஸ்ட்டு 27 ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து இருக்குது ஸோ இதை டைரெக்டாக அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ 3 ஒரு 3 எடுத்துக்கும் ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது ஸோ ப்ளஸ் 6√3 நெக்ஸ்ட்டு 192 எடுப்போம் 2 பண்ணால் 9 196 அகெயின் 2 பண்ணால் 48 அகெயின் 2 பண்ணால் 24 அகெயின் 2 பண்ணால் 12 12 பண்ணால் 6 3 பண்ணால் 2 ஸோ 2 2 2 இங்கே ஒரு 2 வந்துடுது ஸோ 3 2 வருது 2 8 வரும் 8 8 √3 வரும் ஸோ மேக்ஸிமம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் நமக்கு வச்சுருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 8 இது ஒரு 6 14 எல்லாமே ப்ளஸில் இருக்கதா ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீ ஸோ ப்ளஸில் இருக்கதா ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க 8 + 6 வந்து 14 14 + 4 வந்து 14 + 4 வந்து 18 ஸோ 18 − 18√3 18√3 − 18√3 ஸோ கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 0 தான் வரும் ஸோ இங்கே வந்து இந்த எல்சிஎம் எடுக்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணிக்கோங்க இப்போ 27 தான் ஈஸியாக எடுத்துலாம் 48 தான் ஸ்ட்ரெயிட்டாக 4 டேபிளில் பண்ண பாருங்கள் 192 4 டேபிள் இல்லை 6 டேபிள் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ண பாருங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் முடியும் நெக்ஸ்ட்டு 1 ஸோ நான் இதில் வந்து ஸ்கொயர்ஸ் க்யூப் பேஸ்டில் டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து காட்டுறேன் இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டும் கிடையாது க்யூப் ரூட்டும் கிடையாது ஜஸ்ட்டு ஸ்கொயர்ஸ் அண்டு க்யூபில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் பவர் என் இருந்துச்சுன்னா ஏ பவர் எம்என்னு அர்த்தம் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த பவர் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து இந்த பவரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3 பவர் -6 × 2 பவர் -6
ஏனா 3 2s are 6 2 3s are 6 கீழ வந்து 2 பவர் minus 8 into 3 பவர் minus 4 into 4 பவர் minus 2 சோ இப்போ வந்து இத வந்து நமக்கு தெரியும் a பவர் minus m அப்படினு இருந்தா 1 by a பவர் m னு எழுதலாம் இதே 1 by a பவர் minus a a பவர் minus m னு a பவர் m னு எழுதலாம் சோ அந்த பவர்ல இருக்கிற மைனஸ் வந்து கீழ வரும்போது பிளஸ் ஆயிடும் அதே மாதிரி கீழ மைனஸ் வந்து பவர் இருந்தா மேல போகும்போது பிளஸ் ஆகிடும் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்க மேல எதாவது மைனஸ் இருக்கோ அதை மேல போகும்போது பிளஸ் ஆயிடும் சோ இங்க வந்து 2 பவர் 8 இருக்கு இங்க 2 பவர் 6 நான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா சொன்னேன் a பவர் a பை m னா a பவர் m மைனஸ் n இதே இப்ப a பவர் am என்றனா a பவர் mn ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்கள் வந்து அங்கங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா ஃப்ரெண்ட்லேயே உங்கள் நோட்டில் ஆப்டிடியூட் நோட்டில் இந்த மாதிரி ஃபார்முலா தான் நோட் பண்ணி வச்சுட்டு எங்கெங்கே தான் சம்ஸ் வருதோ அதை தான் அப்ளை பண்ண கற்றுக்கணும் இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் ஸோ 2 பவர் 8 2 பவர் 6 நான் சொன்னேன் ஏ பவர் எம் பை ஏ பவர் என்ன ஏ பவர் எம் மைனஸ் என் ஸோ இங்கே ரெண்டுமே சேம் தான் அதனால 8 மைனஸ் 6 வந்து 2 ஸ்கொயர் இங்கே வந்து 3 பவர் 4 இருக்குது இங்கே வந்து 3 பவர் 6 இருக்குது ஸோ கீழே வந்து 3 ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு மேலே வந்து 4 ஸ்கொயர் ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 4 ஸ்கொயர் வந்து 16 பை 3 ஸ்கொயர் வந்து 9 ஸோ 16 இன்ட்டு 4 வந்து 64 64 பை 9 நமக்கு ஆன்சர் வந்து பார்ப்போம் எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்காங்க அதனால் 9 7s ஆர் 63 ஸோ 1 பை 9 ஸோ 7 1 பை 9 தான் அதுக்கு ஆன்சர் நீங்கள் இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து டைரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் தான் பார்த்துள்ளோம் அதே மாதிரி டைரெக்டாகவே ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ரூட் ஆஃப் 225ன்றது 15 ஸ்கொயர் 154 ப்ளஸ் 15 ஸோ 150 160 169 ஸோ இதை பண்ணால் 13 வரும் ஏன்னா ரூட் ஆஃப் 169 வந்து 13 ஸோ 108 ப்ளஸ் 13 118 121 ஸோ இதை பண்ண 11 வரும் ரூட் ஆஃப் 121 11 25 ப்ளஸ் 11 வந்து 36 ரூட் ஆஃப் 36 வந்து 6 வரும் 10 ப்ளஸ் 6 வந்து ரூட் ஆஃப் 16 ரூட் ஆஃப் 16 வந்து 4 ஆன்சர் வரும் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 தான் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் 225 இதை பண்ணால் 15 ஸோ நீங்கள் ஜென்ரலாக 15 ஸ்கொயர் படிச்சிருந்தாலே போதும் 225 அப்போ ரூட் ஆஃப் 225 இது இந்த சைடு வரும்போது இப்படி வந்துடும் ரூட் ஆஃப் 225 15 இங்கே ஏதாவது ஒன்று படித்தா போதும் 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 17 ஸ்கொயர் இப்போ எனக்கு எல்லாமே 13 ஸ்கொயர்னால் என்னென்னு 11 ஸ்கொயர்னால் என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால என்னால் ஈஸியாக போட முடிச்சது இல்லைனா நான் ஒன்று ஒன்றா யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 15 வந்துருச்சா ஸோ 154 ப்ளஸ் 15 வந்து 169 ஸோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எனக்கு 13 வந்துச்சு அகெயின் 108 ப்ளஸ் 13 வந்து 121 அதை பண்ணும்போது எனக்கு 11 வந்தது அகெயின் 25 ப்ளஸ் 11 வந்து 36 அதை பண்ணும்போது 6 வந்தது அகெயின் 10 ப்ளஸ் 6 வந்து 16 10 ப்ளஸ் 6 வந்து 16 ஸோ அதை பண்ணும்போது தான் எனக்கு 4 வந்தது இது ஏதாவது நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் பிகாஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுவும் டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் ரூட் ஆஃப் 144 வந்து 12 52 ப்ளஸ் 12 வந்து 64 ஸோ 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8 வரும் அகெயின் 248 ப்ளஸ் 8 வந்து 256 ஸோ 256க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 16 தான் இதுக்கான ஆன்சர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 20-30 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து கியூப் ரூட் பேஸ்டு சம்ஸாக கொடுத்துருக்காங்க
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் 1லேருந்து 30 வரைக்குமா தெரியணும்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 9 கியூபோட வேல்யூ தான் 729. நெக்ஸ்ட் 3 கியூபோட வேல்யூ தான் 27. 8 கியூபோட வேல்யூ தான் 512. அண்ட் 7 கியூபோட வேல்யூ தான் 343. ஸோ 9 மைனஸ் 3 6, 8 ப்ளஸ் 7 வந்து 15. இதை அடித்தா 2/5 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 1லேருந்து 20 வரைக்குமா ஸ்கொயர் தெரிஞ்சுக்கணும், 1லேருந்து 20 வரைக்குமா கியூப் தெரிஞ்சுருக்கணும். இது வந்து மேண்டேட்ரி, இல்லைனா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்கும்போது. நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டெசிமல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து ரூட் ஆஃப் 4096 வந்து 64. இதுக்கான ஆன்சர் என்ன கேட்குறாங்க, ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 64னு. அடுத்து இது பார்த்திங்கன்னா 40.96, அதுக்கு ரூட் வந்து கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து ரூட்டில் வந்து இப்போ நார்மலாக இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து 64. அடுத்து இதில் ரெண்டு புள்ளி வைக்கிறாங்கன்னா இங்கே ஒரு புள்ளியாக வைக்கணும், இங்கே ரெண்டு புள்ளினா இங்கே ஒரு புள்ளி. ஏன்னா நமக்கு வந்து இப்போ ரூட் 4னா 2, அதில் அப்படியே ஓரளவுக்கு பாதி பாதின்ற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ரெண்டு புள்ளினா இங்கே வந்து ஒரு புள்ளி. அடுத்த இதில் பாருங்கள் 0.004096. ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6 புள்ளி வச்சுருக்காங்க. அப்படின்னா நம்ம 64ல் 3 புள்ளி வைக்கணும், 1, 2. ஸோ 3 புள்ளி வச்சாச்சு, 0.064. இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து 2 புள்ளி வச்சுருக்கிறதுனால 2 புள்ளி வச்சிருக்கனால 1 புள்ளி இங்கே வைக்க சொன்னேன். இங்கே வந்து 6 புள்ளி தள்ளி வச்சுருக்கிறதுனால இங்கே 3 புள்ளி தள்ளி வைக்க சொன்னேன், அதாவது 3 நம்பர் தள்ளி வைக்க சொன்னேன். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 6.4, 0.064. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 4, 6, 4, 10, 70.464. இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் சொன்ன ஒரே கான்செப்ட் தான், இங்கே வந்து 2 புள்ளி தள்ளி வச்சுனாங்கன்னா 1 புள்ளி தள்ளி இங்கே வைங்க, 6 புள்ளினா இங்கே 3 புள்ளி, இங்கே சப்போஸ் வந்து 10 புள்ளி தள்ளி வச்சுனாங்கன்னா இங்கே 5 புள்ளி தள்ளி வைங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும், இந்த மாதிரி டெசிமல் பேஸ்டு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஸ்கொயர் ரூட் தான் வரும்போது ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சம் ஓகே இந்த சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். என்ன கான்செப்ட்னா 1/√a − b√b இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேட்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ அது வந்து அப்படின்னா என்னன்னா இப்படி வந்து அப்படி ப்ளஸ் பண்ணி போடணும். ஸோ இங்கே வந்து மைனஸில் இருக்கும், அதை வந்து இப்படி கான்ஜுகேட் எடுக்கும்போது ரெண்டு சைடும் ப்ளஸ் பண்ணி வரும். ஸோ இதனுடைய ஃபைனல் வேல்யூ √a + √b. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அதாவது a − b × a + b வந்து a²-b² இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி a − b வரும். ஸோ இதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிற கான்செப்டாக இருக்கும். இந்த மாதிரி கான்ஜுகேட் மாதிரி கொடுப்பாங்க, கான்ஜுகேட் மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்தால் √a + √b கீழே வந்து இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இப்படி தான் வரும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி a − b வரும். இதை நீங்கள் தெரிஞ்ச டைரெக்டாக இங்கே இத்தனை ஸ்டெப் போடணும் இல்லை, டைரெக்டாகவே நம்ம போடலாம். 1/√9 − 8 என்றதை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து √9 + √8
இங்கே எப்படி ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் பின்றது ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ரூட் பியாக மாறிச்சு, அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ரூட் ஆஃப் எயிட் டிவைடட் பை, இங்கே வந்து நைன் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர்ன்றது அதாவது ரூட் ஆஃப் நைன் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் எயிட் ஸ்கொயர்ன்றது நைன் மைனஸ் எயிட்டாக மாறும், அதுதான் வேல்யூ வந்து ஒன். நெக்ஸ்ட்டில் வந்து பாருங்கள் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் கொடுத்ததா இந்த மாதிரி காமன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் எயிட் ப்ளஸ் ரூட் ஆஃப் செவன் கீழே அதே மாதிரி தான் ஒன் தான் வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் கீழே வந்து ஒன். நெக்ஸ்ட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஒன். நெக்ஸ்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபோர் பை ஒன். இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் இதை வந்து சிம்பிளாக இப்படி வந்து போட முடியும். எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் இதை வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரூட் எயிட் இங்கே வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் ரூட் எயிட், இங்கே ஆல்ரெடி இந்த ப்ளஸ் இருக்குது, இது வெளில மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ரூட் செவன் ப்ளஸ் ரூட் செவன் ப்ளஸ் ரூட் சிக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஃபைவ். ஸோ ரூட் ஆஃப் நைன் வந்து த்ரீ, ரூட் ஆஃப் ஃபோர் வந்து டூ. ஸோ கீழே எல்லாமே ஒன் தான். ஸோ ஃபைவ் தான் இதுக்கான ஆன்சர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ பவர் எக்ஸ் தேர்ட்டி டூ ஹோல் க்யூப். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்கன்னா காமன் க்யூப் ரூட் எடுங்க. டூ பவர் எக்ஸ் க்யூப் இங்கே வந்து தேர்ட்டி டூ, நான் இன்னொரு க்யூப் ரூட் எடுக்கும்போது இந்த இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த க்யூப் ரூட்டும் இந்த க்யூபும் வந்து கேன்சல் ஆகிடும். க்யூப் ரூட்டுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ தான் அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஒன் பை த்ரீ, இது ஒரு த்ரீ, இதுவும் இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ டூ பவர் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ என்றது டூ பவர் ஃபைவ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். டூ பவர் ஃபோர் என்ன, டூ பவர் த்ரீ என்ன, நீங்கள் தொடர்ந்து மேக்ஸிமம் போட போட இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபைவ் வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என், இங்கே வந்து ரெண்டு வேல்யூவுமே சேமாக இருக்கும்போது எம் ஈக்குவல் டு என் நம்மளால் எழுத முடியும். ஸோ ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் என், எம் மைனஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் என்னு என்னால் எழுத முடியும். அதே மாதிரி ஏ பவர் எம் ஈக்குவல் டு பி பவர் என், இப்போ வந்து என்னால் எழுத முடியாது, எம் ஈக்குவல் டு என் என்றதை எழுதினா அது தப்பு, ஏன்னா இங்கே ரெண்டுமே காமன் இல்லை. அதே மாதிரி இங்கே டூ என்றது காமனாக இருக்குது, அதனால் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீன்னு என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி வேல்யூஸ் தான் உங்கள் இதில் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி த்ரீ இதுவும் மேக்ஸிமம் டூ த்ரீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். ஸோ ஓவரால் வந்து நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு டூ சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில். ஸோ நீங்களும் இதே மாதிரி நிறையா சம்ஸ் தான் சால்வ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்ஸும் தரேன், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.